நம் தேகத்தின் பெருமையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆசான் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். தியானம் செய்து தியானம் தியானம் செய்து இந்த பெருதற்கரிய மாடுதிரிகை பெற்ற நாம் அந்த தேகத்தின் பெருமை அறிந்து அற்புத தேகம் அமுத தேகம் அற்புத தேகம் அமுத தேகம் அப்பாப்பாப்பாப்பா அற்புத தேகம் அமுத தேகம் புண்ணிய தேகம் அருள் தேகம் ஆற்றல் மிக்க தேகம் உலகத்தை ஆட்டிப்பட உலகம் உலகத்தில் எங்கே வேணாலும் போகலாம் எதை வேணாலும் செய்யலாம் ஐந்துள்ளும் செய்யலாம் ஐந்துள்ளும் செய்யக்கூடிய வல்லம் இந்த உடம்புக்கு இருக்குது நமக்குள்ளே இருக்கும் சக்தி அதை எழுப்பக்கூடிய வாய்ப்பு இருந்தும் அன்பர்களை அதை தட்டி எழுப்புறதுக்கு வாய்ப்பு நாங்கள் சொல்லித்தரோம் அந்த வாய்ப்பு ஆசான் ராமலிங்க சாமியினால் திருஞான சம்மதரால் திருநாவுக்கரசரால் பதஞ்சலி முனிவனால் அருணகிரிநாதனால் அசுனி தேவனால் ஆசான் சுப்பிரமணிய ஆசியால் அருணகிரிநாதன் ஆசியால் அடியேன் சிறிது பெற்றிருக்கிறேன் அந்த பெற்ற அனுபவத்தையும் உங்களுக்கு சொல்கிறேன் ஐயோ ஒரு கடுகு தான் பெற்றிருக்கிறேன் இப்போ ராமலிங்க சாமி ராமலிங்க சாமி ஆசியாலும் அருணகிரிநாதன் ஆசியாலும் அகத்தீச ஆசியாலும் திருஞான சம்பந்தர் உஜேண்ட மகரிஷி போக மகரிஷி ஆசி திருமலை தேவன் ஆசியாலும் காலங்கநாதர் ஆசியாலும் கரூர் முனி ஆசியாலும் நான் பெற்றிருப்பது ஒரு கடுகு தினி அதில் நான் அடைந்த உண்மையை சொல்கிறேன் இந்த வாய்ப்பு இவ்வளோ பெரிய வாய்ப்பு நான் பெற்றது கடுகு தான் இன்னும் கடல் போட்ட அறிவு நான் பெற வேண்டும் ஆகவே இந்த பெற்ற அனுபவத்தை சொல்கிறேன் பெருதற்கரிய மாடுதறிவு பெற்ற நீ பெருதற்கரிய மாடுதறி பெற்ற நாம் பெற வேண்டிய காலம் இருக்கும்போதே செய்ய வேண்டிய செய்து ஜென்மத்தை கடைசெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி அன்பர் தட்டாஜ் அவர்கள் அவரும் வாரம் ஒரு முறை வாரம் 10 பேர் கண்ணதனாசி கூட அந்த குடும்பம் சுத்த சன்மார்க்க குடும்பம் அவர் இந்த 10 பக்கத்தை மடப்பாடம் செய்திருக்கிறார் அவர் நீடு வாழ வேண்டும் அவர் குடும்பத்தார் நீடு வாழ வேண்டும் அவர் மேல்கொண்டிருந்த காரியம் தடையாளம் அடக்க வேண்டும் அவர் மென்மேலும் ஜீவகாரணத்தை கடைபிடித்து அந்த குடும்ப நிலை உயர வேண்டும் அவர் நான் பெற்ற இன்ப தீர்ணத்தை அடைய வேண்டும் அதுக்குரிய மன வலிமையும் ஆற்றலும் அவருக்கு ஆசான் அகத்தியசன் தர வேண்டும் கேட்டு இந்த யாரார் இந்த பாட இந்த ஜீவானந்த ஒழுக்கத்தை மனப்பாடம் செய்கிறார்களோ அவர் திருவடியை வணங்குகிறேன் அவர் நீடு வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் இந்த சங்கத்தார் நீடு வாழ வேண்டும் ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க